ஸோ அறந்தாங்கி 50,000 டோர்னமெண்ட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போல் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் எல்லா மேட்சுமே எடுத்து போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தரமான பிச்சு பிச்சு சூப்பராக ஆடி பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து கண்டினியூஸாக மழை பேஞ்சிருக்கு, அங்கங்கே அவுட் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடக்கு. ஆனாலும் வந்துட்டு இன்றைக்கி அடித்த வெயிலுக்கு சூப்பராக பிச்சை ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், நீ மேட்ச் நல்லாயிருக்கும், நல்ல நல்ல டீம்ஸ் இருக்குது. ஒரு போலுக்கு 4 டீம். ஸோ 2 மேட்ச் வின் பண்ணாலுமே குவார்ட்டர் ஃபைனல் என்ட்ரு ஆயிடுவாங்க. 4 போல், 4 டீம் குவார்ட்டர் என்ட்ரு ஆகும். ஸோ பார்க்கலாம். இன்னிலேருந்து கண்டினியூஸாக 3 நாள் மேட்ச் இருக்குது. ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டே டியூன். ஸோ நல்ல பிரைட்னஸ் இங்கே. ஃபஸ்ட்டு மேட்ச்சு மொதல் போடல, மொதல் மேட்ச்சு அன்பு பிரதர்ஸ் வெர்சஸ் சாணாக்கரை. இந்த மேட்ச்சுக்கு 7 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் போர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இளம்பருதி ஆன் த ஸ்ட்ரைக், ஓப்பனிங் பவுலர் அருண் ஆண்டர்சன், சாணாக்கரை பேட்டிங், அன்பு பிரதர்ஸ் பவுலிங். ஸோ நல்ல லைட் இருக்குது இங்கே. இப்படியே கண்டினியூஸாக 6 மேட்சுமே இப்படியே எடுத்தால் நல்லாயிருக்கும், பார்க்குற உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால், கண்டிப்பாக நோ பால்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஹிப் நோ பால் கொடுத்துருக்காரு அம்பையர், ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஸோ நோ பால் ப்ளஸ் 1. ஸோ இது ஃப்ரீ ஹிட் பால், ஃபர்ஸ்ட் பால் ரீ பால் கையிலே போயிருக்கு, நல்ல பேக்கப்பிங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பால் நல்லா சேவ் பண்ணியிருக்காரு அருண் ஆண்டர்சன். சிங்கிள். செகண்ட் பால் ஃபுல் டாஸ் அகெயின். ஸோ இது ஒரு நோ பால் இல்லை, ட்ரான்ஸ்ஃபர் டு சிங்கிள். ஸோ அதுவும் ஒரு நோ பால், ஹிப் நோ பால், அகெயின் ஒரு ஃப்ரீ ஹிட். பேட்ஸ்மேன் பாண்டி ஆன் த கிரீஸ் ஃப்ரீ பால், இந்த பால் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு ரைட்டு திரும்பினாரு, சிங்கிள். ஸோ பேக் டு பேக் ரெண்டு ஹிப் நோ பால் போட்டால் ஒன்று சேஞ்ச் பண்ணுவாங்க, இங்கே பண்ணல. அகெயின் ஃபுல் டாஸ், குட் ஸ்டாப்பிங்க. ஷார்ட் பால் சாணாக்கரை, இன்னும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போகலை. 3 ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு இது வரைக்கும். ஃபோர்த்து பாலிங்க அருண் டு பரிதி, அகெயின் ஃபீல்டிங் மிஸ் பண்ணியிருக்காரு, சான்ஸ் ஃபார் ரன் அவுட், சிங்கிள். ஸோ லாஸ்ட் 2 மோர், ரெண்டு நோ பால் போட்டாலும் இப்போ வரைக்கும் நல்ல ஓவர் தான், பவுண்டரி எதுவும் போகல, நல்ல சேவிங்க. ஷார்ட் பால் லாஸ்ட் 1, நல்ல ஒரு யாக்கர் ட்ரை, இறங்கி டாஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்தார். என்னென்னு தெரியல, யாருக்குமே கையில் பந்து உட்காரல. ஸோ ஓவரிங்க, ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் நல்லா போட்டிருக்காரு அருண் ஆண்டர்சன். ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 8, ரெண்டாவது ஓவர் போடுறது கல் சங்கர் வந்திருக்காரு. ஸோ தர நல்ல தர. ஸோ முத பாலே யாக்கருக்கு ஒரு வார் நினைக்கிறேன். ஒரு ஸ்லோ எறிங்க, ஷார்ட் பால் தரையை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது விளையாடணும்னு, ஃபோனை வச்சுட்டு உள்ளே இறங்கி விளாட்லாமான்னு தோணுது. நல்லா எடுத்தார் பேட்டில், சிங்கிள். தேர்ட் பாலிங்க, பவர் பிளே ஓவர்ஸாக நல்லா போட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்கும், 8 பால் போட்டிருக்காங்க, சிங்கிள் பவுண்ட்ரி கூட வரல இது வரைக்கும். நல்ல பால், ஷார்ட் பால். ஸோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 2 பால் ஆடி பார்த்தேன், ஒரு 4-5 பால் ஆடி பார்த்தேன், ஒரு பால் கூட சுத்தமாக பேட்டில் அடிக்கலை. அப்போவே புரிஞ்சிருச்சு பேட்டை கீழே போட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் வீடியோ விடுறான்னு சொல்லிட்டு. ஒரு யாக்கர் ட்ரை, இங்கே ஒரு ஃபுல் டாஸ். ஸோ சுத்தமாக டைமிங்கே பண்ண முடியல, ஷார்ட் பால் லாஸ்ட் 3 மோர். ஒரு ஸ்லோயர், எக்ஸலன்ட் ஸ்லோயரிங்க, ஷார்ட் பால் அகெயின். ஸோ லாஸ்ட் 1, இப்போ வரைக்கும் நல்ல ஓவர், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் வந்திருக்காரு ஓபியா, ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு, அது ஒரு 4. குட் ஷாட், மொதல் பவுண்ட்ரி வருது சாணாக்கரைக்கு, இதோட பவர் பிளே ஓவர் முடியுது. ஒரு 4 வந்தாலுமே நல்ல ஓவர் தான். 2 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 13. நியூ பாலர் சுரேஷ் வந்திருக்காரு, சுரேஷ் டு பாண்டி. ஒரு ஃபுல் டாஸ், அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் 2 இங்கே, ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் இங்கே, நான் சேகர் அடிச்சு அவுட்டு. குட் காலிங்க. ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சாணாக்கரை. குட் ஷாட், அது 6, நல்ல ஷாட்.
ரிவர்ஸ் திரும்பி யார் அடிச்சிருக்காரு? ஸோ பவர் பிளே ஓவரில் சுத்தமாக அடிக்கல அவங்க. தேர்ட் ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அகெயின் சான்ஸ் ஃபார் கேட்சிங்க, நல்லா கேரி. அவர் லெஃப்ட் நின்று இந்த பால் அடிச்சிருந்தாருன்னா அவருக்கு ஹிப்பில் விழுந்திருக்கும் இந்த பால் ஃபுல் டாஸாக. ரேட்டை விட்டுருந்தாலுமே அந்த பக்கம் பவுண்டரி கிடச்சிருக்கும். நல்ல பேட்டிங் தான், ஒரு நல்ல கேமியோ ரோல் பாண்டி. ஸோ நியூ பேட்ஸ்மேன் விக்கி வந்திருக்காரு உள்ள. ஓ, லெக் கட்டுற மாதிரி போடுறாரு ஷார்ட் பால். ஸோ லாஸ்ட் த்ரீ மோர் ஷார்ட் பால், அது ஃபோர். குட் ஷாட் விக்கி. ஸோ அந்த விக்கெட் வந்து ஒரு லாங் எண்டு, அதனால் வந்து பந்து மிதந்து வர்ற மாதிரி இருக்குது. பேஸ் போட்டாலுமே ஈஸியாக அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பிச்சு பிச்சுமே சூப்பர் பிச்சு, நல்ல தர. ஸோ விக்கி உள்ளே வந்து ரெண்டாவது பாலே பவுண்டரி அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டூ மோர் ரிவர்ஸ் திரும்பினார், இங்கே கையிலே போயிருக்கு சிங்கிள். ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 26, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அகெயின் இந்த ஓவரில் விக்கி ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு அருண் ஆண்டர்சன் வந்திருக்காரு. ஸோ நியூ பாலர் பாலா வந்திருக்காரு. பாலா டூ விக்கி, ஃபர்ஸ்ட் பால் கெயின், ஒரு ஷார்ட் பால் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கேரி. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரிதி உள்ளே நின்றுட்டுருக்காரு. இன்னும் அங்கே ஒரு ஷார்ட் பால் கரெக்டாக பட்டிருக்கு பேட்டில், கேப்பில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபோர், அங்கே ஃபோர் குட் ஷாட். ரொம்ப ஷார்ட் பால் இது, ரொம்ப முன்னாடி போட்டார் அறக்குழி பந்து. ஸோ இந்த பால் மேலே போடுவார்னு நினைக்கிறேன், உள்ளே வருவார்னு நினைக்கிறேன். உள்ளே தான் வந்திருக்காரு, கேப்பில் போயிருக்கு. குட் ஷாட் ஃபோர், அங்கே பேக் டு பேக் ஃபோர் வந்திருக்கு பருதி. ஸோ லாஸ்ட் டூன்னு நினைக்கிறேன், கையிலே போயிருக்கு, அதுவும் ஃபோர். மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, இது கான்ஃபிடென்ட் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி போய் முன்னாடி போய் பிடிப்போமா பின்னாடி போய் பிடிப்போமான்ற மாதிரி இருந்தார். ஸோ ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சிருக்காரு இங்கே பருதி. ஸோ ஒரு பால் ஷார்ட்டாக வந்துச்சு, அந்த பால் பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ அடுத்த பால் உள்ளே வந்தார், அதுவும் பவுண்ட்ரி போயிடுச்சு. ஸோ யாக்கர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, போன பால் யாக்கர் ட்ரை பண்ணி கொஞ்சம் ஓப்பியாக விழுந்து அதுவும் பவுண்ட்ரி போச்சு. இந்த பாலும் யாக்கர் தான் ட்ரை பண்ணார், அது லோ டாஸாக விழுந்து அதுவும் பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ யாக்கர் போடுறதுல ரியாலிட்டியில் உள்ள பிரச்சனை இதுதான். ஸோ எது எப்படினாலும் பேட்டிங் டீம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா பேக் டு பேக் மூணு பவுண்ட்ரி வந்திருக்கு. ஹேட்ரிக் ஃபோர் அடிச்சிருக்காரு பருதி, ஓப்பனிங்லேருந்து உள்ளே இருக்காரு. பவர் பிளே ஓவரில் ஒன்றும் பெருசாக அடிக்கல, ஆனால் இப்போ அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இங்கேருந்து பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 42. ஸோ மொதல் ரெண்டு ஓவருக்கு 8 ரன் தான் இருந்துச்சு, அடுத்த ரெண்டு ஓவர் நல்லா அடிச்சிருக்காங்க. ஸ்கோர் 4 ஓவருக்கு 42, 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு கல்லல் சங்கர் வந்திருக்காரு, அவருக்கு இது ரெண்டாவது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கரெக்டாக அடிச்சிருக்காரு, கையில் தான் போயிருக்கு. இங்கே ஈஸி டூ, ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் டூ. செகண்ட் பால் ஸ்லோயர், இந்த பாலை தெளிவாக போடுவார் சங்கர். ஸ்டார்ட் பால் தேர்ட் பால். ஸோ வெயில் சுட்டு எரிக்குதுங்க, அடித்து போட்டார், அது ஒரு பாய். போன பால் ஒரு வைடு, இந்த ரீ பால் லவ்லி பால், குத்து நடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், ஒன் பவுன்ஸ் வாங்கிங்க. ஸோ லாஸ்ட் த்ரீ மோரிங்க, இது வரைக்கும் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு அந்த ஓவரை. அகெயின் ஒரு ஸ்லோயர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஸோ ஒய்டு கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே ஒன் பவுன்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டூ மோரிங்க, ஃபுல் பேஸில் ஒரு பால். ஸோ லெக் பையில் ஒரு ரன். ஸோ போன பால் ஒரு ஒய்டு, நியூ பேட்ஸ்மேன் சதீஷ் உள்ள. எக்ஸலண்ட் பால், பேஸும் இருக்குது, பந்த குத்து நடத்தும் திருப்பி இருக்காரு வெளியே. ஷார்ட் பால். ஸோ முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓவர், சுத்தமாக அதில் ஸ்கோரே வரல. அடுத்த ரெண்டு ஓவர் நல்லா அடித்தாங்க சானாக்கரை. இந்த ஓவரில் கம்பேக் கொடுத்துருக்காங்க அன்பு பிரதர்ஸ். கல்லல் சங்கர் மொதல் 5 பால் நல்லா போட்டிருக்காரு, 5 ரன்னில் போட்டிருக்காரு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒன் நல்ல ஒரு யாக்கர் ட்ரை, ஃபுல் டாஸாக வந்துச்சு, கையில் தான் போயிருக்கு, ஒரு நல்ல த்ரோ. ஓவர் இதோட இங்கே. ஸோ 5 ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 49. அகெயின் அருண் ஆண்டர்சன் வந்திருக்காரு, ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிளிங்க. ஸோ பருதி ஓப்பனிங்லேருந்து நிற்கிறாரு, நல்லா அடிச்சிட்ருக்காரு வரைக்கும். அப்பா ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸிங்க, அது யாக்கர் லென்த்துலேருந்து வந்திருக்கு, எவ்வளோ பேஸ் போட்டாலும் நின்று வருது. விக்கெட் கொஞ்சம் லாங் விக்கெட், ஷார்ட் பால் ஸ்லோயர். ஸோ பேட் அட்வான்ஸாக போயிடுச்சிங்க, ஆனால் இங்கே 2 ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். கீப்பர் கடிச்சா அவுட்டுன்னு நினைக்கிறேன், அவுட் ஃபீல்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கனால கரெக்டாக எடுத்து போட முடியல. 2. ஸோ லாஸ்ட் ஒன், அகெயின் ஒரு யாக்கர்,
அந்த ஓவரில் நிறைய ஏக்கர் போட்டிருக்காரு அருண் சிங்கிள் இதோடு அந்த ஓவர் முடியுது நல்ல ஓவர் கண்ட்ரோலாக போட்டிருக்காரு ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு குமரேசன் வந்திருக்காரு குமரேசன் டூ ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால் இது செகண்ட் பால் கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்லாம் கொஞ்சம் லாங் பவுண்ட்ரி ஸோ போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடித்தால் தான் போகும் இந்த மாதிரி கவர்ஸ் மேலே அடித்தாலாம் போகாது செம்ம லாங்கு டூ குமரேசன் டூ சதீஷ் டாட் பால் அவர் கால்கிட்டே குத்திடுறாரு பால் ஏன்னா பேட்ஸ்மேன் ஷாட் பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க ஸோ பேட் அட்வான்ஸாக போகுது அதை மைண்ட் பண்ணி ஐடியா பண்ணி போடுறாரு மூணு பாலில் ரெண்டு பால் டாட் பால் போட்டிருக்காரு ஸோ லாஸ்ட் த்ரீ இங்கே குட் ஷாட் கையிலே போயிருக்கு நல்ல கேரி ஸோ லாஸ்ட் டூ பால்ஸ் இங்கே குட் ஷாட் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஃபீல்டிங் வைக்கல ஸோ கரெக்டாக கேப்பில் போயிருக்கு மிட் விக்கெட்டில் ஸோ ஃபோர் இங்கே பருதி ஒரு எண்டில் நின்று அடிச்சிட்ருக்காரு ஸோ ஓப்பனிங்லேருந்து நிற்கிறார் உள்ள நாலு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு வரைக்கும் அஞ்சு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு பெரிய ஷாட் எதுவும் அடிக்கல அஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஸோ லாஸ்ட் ஒன் பால் ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே ரன் அவுட் விக்கெட் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது இங்கே ஆல்மோஸ்ட் 61-62 நினைக்கிறேன் ஸ்கோர் ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேட்ஸ்மேன்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க முத்து உள்ளே வந்துட்டாங்க ஸோ சானாகரை தமிழன்ஸ் ஸோ அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஸோ ஏழு ஓவருக்கு 63 ரன் அடித்தா அன்பு பிரதர்ஸ் வின் பண்ணுவாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துக்குமார் நான் ஸ்டிக் ரன்னில் தமிழ் ஓப்பனிங் போலர் சானாகரை டீமை சேர்ந்த ராகுல் ஸோ ஃபஸ்ட் பாலிங்க கண்டிப்பாக ரெண்டு ஓவர் பவர் பிளே ஓவர் கண்டிப்பாக அடிப்பாங்க ஸோ ஒரு ஹிப்னோ பாலிங்க அப்படின்னு நினைக்கிறேன் கையிலே போயிருக்கு விக்கெட் ஸோ நோ பால் கொடுத்துருக்காரு அம்பேரிங்க நோ பால் ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தமிழன் ஸ்ட்ரைக் இது ஒரு ஃப்ரீ ஹிட் பால் ஸோ தமிழானே சும்மாவே எல்லா பாலையும் ஃப்ரீ ஹிட் மாதிரி தான் சுற்றுவார் இந்த பாலையும் கண்டிப்பாக சுற்ற போகிறாரு ஸ்லோயர் மாதிரி போட்டு அட்டாக் பண்ணுறாங்களா இல்லை இப்போ எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக போட்டுருக்காரு அடிச்சிருக்காருங்க சரியான ஷாட் யோப்பா எங்கே போயிடுச்சு பால் செம ஷாட் ஷார்ட் பால் சரியான ஷாட் ஸோ தமிழ் ஸ்டார்ட்ஸ் வித் சிக்ஸு நல்ல கான்ஃபிடென்ஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ தேர்ட் பாலிங்க சாரி செகண்ட் பால் அகெயின் ஷார்ட் பால் ட்ரான்ஸ்ஃபர் கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் அவுட் பேர் அவுட்டு கொடுத்துருக்காரு நல்லா விட்டுச்சு மொதல் பாலே ஆறு அடித்தார் ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் அவுட் ஆகிட்டு போகிறாரு தமிழ் இது அவங்க டீமுக்கு ஒரு சரிவாக இருக்குமான்னு பார்க்கலாம் ஒரு சில பேட்ஸ்மென்ஸ்லாம் அடிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் தமிழ் அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது நமக்கே ஒரு மாதிரியாக இருக்குது சே அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டார் அடித்தா நல்லாயிருக்குமேன்ட்டு அந்த டீம்லேயுமே பருதி நல்லா அடித்தார் அஞ்சு பவுண்ட்ரி அடித்தார் அந்த டீமில் யாரும் ஒரே ஒரு ஆள் மட்டும் சிக்ஸ் அடித்தார்னு நினைக்கிறேன் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் உள்ள இன்னும் மூணு பால் இருக்குது பார்க்கலாம் சரியாக டைமிங் இல்லை நல்ல ட்ரை எங்க கொஞ்சம் கேரியாக இருந்தால் பிடிச்சிருப்பார் கண்டிப்பாக பிடிச்சிருப்பார் நல்ல ஸ்பீடாக வந்தார் ஸோ ராகுல் அவர் ஓரில் நல்ல பேஸ் இருக்குது போலில் ஸோ டைமிங் பண்ண முடியல கரெக்டாக ஒரே ஒரு ஷார்ட் பால் மட்டும் ஆறாயிடுச்சு லாஸ்ட் டூ மோர் ட்ரான்ஸ்ஃபர் கேரி நல்ல கேட்சிங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாலில் ஸோ கரெக்டாக அடிக்கலை முத்தண்ணன் அவுட் ஆகிட்டு போயிருக்காரு மொதல் ஓவரில் ரெண்டு பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க சானாகரை நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பவர் பிளே ஓவரில் ஆறு போகிறது பெரிய விஷயம் கிடையாது ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கோர்ஸ் இருக்குது ஏழு ஓவருக்கு 63ன்றது நல்ல டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான் ஸோ பார்க்கலாம் கல்லூர் சங்கர் வரார் உள்ள ஸோ நியூ பேட்ஸ்மேன் சங்கர் உள்ள லாஸ்ட் ஒன் மோர் பார்க்கலாம் அதே ஃப்ளோரில் எடுத்துகிட்டு போகிறாங்களா இல்லை கீழே ஆடுறாங்களா நல்ல த்ரோ ஸோ சிங்கிள் இதோட ஃபஸ்ட் ஓவர் முடியுது ஒரு ஆறு வந்தாலுமே நல்ல ஓவர் தான் ராகுல் சாரி லாஸ்ட் ஒன் மோர் பெரிய ஷாட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஸ்கோர் இல்லை ஓவர் 9 தான் கீழே ஆடலாம் அவங்க அகைன் ஷார்ட் பால் கையிலே போயிருக்கு நல்ல ஃபீல்டிங்குங்க
நல்ல ஃபீல்டிங். இதோட இந்த ஓவர் முடியுது. ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 10. 6 ஓவர் இருக்குது. 53 ரன் அடிக்கணும். நியூ பாலர் விக்கி வந்திருக்காரு உள்ள, விக்கி டு சங்கர். ஸோ ஆல்ரெடி 36 பந்து இருக்குது. ஒரு மூணே பால் தான் வெளியே அடிக்கணும். பேலன்ஸ் பால் கீழே ஆனாலே போதும். அந்த மைண்ட் செட் பண்ணி போவாங்களா இல்லை விக்கெட் லூஸ் பண்ணி சொல்ல போவாங்களான்னு பார்க்கலாம். ஸ்லோ ஏறிங்க. ஆஹா, லவ்லி கேப் ஷாட். கேப்பில் போயிருக்கு பவர் பிளே ஓவருங்கிறனால. ஸோ மொதல் பாலே பவுண்டரி வந்திருக்கு. அவர் போட்டது நல்ல இடம் தான், கரெக்டாக தான் போட்டார். ஆனால் சங்கர் உஷாராக யோசித்து முன்னாடியே பாலை எடுத்திருக்கார். ரொம்ப முன்னாடி போய் எடுத்திருக்கார் ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் பாலே 4 வந்திருக்கீங்க கலர் சங்கர் பேட்டில் இருந்து. ஸோ விக்கெட்டை சேவ் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் பவர் பிளே ஓவர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ஓவரில் அடிக்கிற ஸ்கோர் தான் பேலன்ஸ் இருக்க பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விக்கெட்ஸ் விழுந்துட்டாலுமே ஆஃப்டர் த பவர் பிளே ஓவர்ஸ் நான் சொல்கிறேன். லவ்லி இறங்கி போனார், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பால் வரல. ஸோ டக்குன்னு பேட்டை அவர் டிஃபென்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட்டிங்க. ஸோ லாஸ்ட் 3 மோர் பேட்டை அக்ராஸில் விட்டார். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் விட்டுருந்தா கரெக்டாக மாட்டிருக்குமோ என்னமோ, கொஞ்சம் ஓபி மாதிரி வந்துச்சு பால். ஸோ லாஸ்ட் 2 மோரிங்க. போன பால் ஒரு ஒய்டு, டக்கு டக்குன்னு ஓவர் போடுறார் விக்கி. ஃபுல் டாஸ், அதுவும் ஒரு கேப் ஷாட். 4. ஸோ நீ ஃப்ரைடே ஜும்மா ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஓவரோட நான் கிளம்புறேன். பேலன்ஸ் இருக்க 5 ஓவரை நண்பர் வினோத் வந்து கவர் பண்ணுவார். ஸோ லாஸ்ட் 1 பவர் பிளே ஓவரில் ஸ்கோர் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, தேவையான ஸ்கோர். லவ்லி பால், இது ஒரு ஷார்ட் பால், கரெக்டாக டைம் பண்ணல. ஸோ லெக் பாயில் 1 ரன். இதோட பவர் பிளே ஓவர் முடியுது. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பவர் பிளே முடிஞ்சு. 22 விக்கெட் இழந்திருக்காங்க. பவுலர் நியூ பவுலர் சுரேஷ் வந்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆம் பவுலர் 6.5 விக்கெட்லேருந்து. ஸோ ஒரு இன்சைட் அவுட் மாதிரி அருமையான ஷாட்டு. சங்கர் பேட்லேருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலை பவுண்டரியோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓ, ஒரு ஸ்லோ ஏர், ஒரு டாட் பால், பேட்ஸ்மேன் ஏமாற்றி ஒரு டாட் பால் ஆயிருக்கு. ஸோ நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிற சங்கர் சொல்லியிருக்காரு பால் திரும்புது அப்படின்னு இந்த பேட்ஸ்மேனுக்கு. பார்க்கலாம் அந்த பால். ஒரு கேட்சுக்கான வாய்ப்புங்க, அருமையான ஒரு கேட்ச் மிஸ். நான் கேட்ச் நினச்சேன், எனக்கு கையிலே விழுந்த பால். பார்க்கும்போதே தெரியுது இதுவும் ஒரு கற்று. தலைக்கு மேலே போயிருக்கு. ஒரு 2 ரன் கண்டிப்பாக ஓடி எடுப்பாங்க. சங்கர் பேட்லேருந்து 2 ரன் வந்திருக்கு. ஸோ 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, 31 அடிச்சிருக்காங்க. ஸோ ஓவருக்கு 10 ரன்ங்கிற 2 ரன் போயிருக்காங்க. 2 விக்கெட் மட்டும் இழந்து ராகுல் வந்திருக்காரு பவுலர். அவருக்கான 2nd ஓவர். நல்ல ஃபீல்டிங்க, பாயிண்ட் 2. ஒரு பவுண்டரியை சேவ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் பால் ஒரு சிங்கிள், தேர்ட் பால் கேட்சுக்கான வாய்ப்புங்க. அருமையான கேட்ச், சங்கர் ஆட்டம் வந்து வெளியே போகிறாரு. நல்ல பேட்ஸ்மேன் சங்கர். ஸோ இது இந்த டீமுக்கு ஒரு முக்கியமான விக்கெட்டாக கூட இருக்கலாம். தானாகரை தமிழன்ஸ், ஸோ அவங்களும் நல்ல டீம், நல்லா போட்டுட்ருக்காங்க பவுலிங்கும். ஸோ 10 ரன் ஓவருக்கு போனாலும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அன்பு பிரதர்ஸ் அவங்களும் பேட்டிங் நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் சிண்ட்ராஸ் வந்திருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்புங்க, நான் நல்ல ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக முயற்சி பண்ணார் அந்த கேட்சை பிடிக்க. சிண்ட்ராஸ் பேட்லேருந்து 2 ரன் வந்திருக்கு இந்த பால். ஸோ இந்த ஓவர் நல்லா போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் பால் 1, அடுத்த பால் 1, அடுத்த பால் விக்கெட், அடுத்த பால் 2 ரன். ராகுல் நல்லா போட்டுட்ருக்கார் இந்த ஓவரை. ஒரு ஸ்லோ ஏர் ட்ரை, கேட்சுக்கான வாய்ப்பு இல்லை. பேட்டில் பட்டு கையில் பட்டுது பால். கேட்ச் பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக விக்கெட்டு. ஸ்லோ ஏர் மாறி கொஞ்சம் பால் கட்டாகி வந்தது. வேரியேஷன் இருந்துச்சு இந்த பால். போன பால் கட்டினோம். ஓவர் முடிஞ்சிருக்கு. இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36, 3 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ ரிமைனிங் 3 ஓவர் இருக்குது. 18 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும் கண்டிப்பாக. அந்த கிரவுண்டில் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, விக்கி வந்திருக்காரு. அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான முதல் ஓவரும் ஸ்ட்ரைட் திசையில். அருமையான ஒரு 6, நல்லா கனெக்ட் ஆயிருக்கு பேட்டில். பால் தெரியுது, அப்படியே பால் நிக்குது பாரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 அடித்தார், அடுத்த பால் ஒரு டாட்டு.
ஸோ அடுத்த பால் ஃபஸ்ட்டு பால் ஆறு அடித்தப்போ அரௌண்ட் விக்கெட்லேருந்து போட்டார் இந்த பவுலர். அதுக்கடுத்து ரெண்டு பால் ஓவர் த விக்கெட்லேருந்து போட்டு டாட் வந்திருக்கு. அருமையாக அடுத்து ரெண்டு பந்தை போட்டார். கேட்சுக்கான வாய்ப்புங்க மிஸ் ஃபீல்ட் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஒரு மிஸ்ஃபீல்டு தாங்க சொல்லுவேன். போன பால் ஒரு ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க மிஸ்ஃபீல்டு காரணமாக. நல்ல ஃபீல்டிங் பால் ஸ்லோவாக ஆயிடுச்சு பேட்டில் பட்டதோடைய, ஆனால் நல்லா ஃபீல்டிங்கும் பண்ணியிருக்காரு. இந்த பாலில் ஒரு ரன் வந்திருக்கு கார்த்தி பேட்லேருந்து. ஸோ லாஸ்ட் பால் விக்கி டு சிண்ட்ராஸ். நல்ல ஃபோருங்க ஆஃப் ஸ்டம்பில் கட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஒரு நாலு கிடச்சிருக்கு. நல்ல ஓவர். இந்த ஓவர் பத்து ரன் கிட்ட போயிருக்கு. ஸோ ஃபைவ் ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 49 ரன். அதே அந்த மூணு விக்கெட்டு. இன்னும் ரெண்டு ஓவர் வெளியே இருக்குது. 12 பாலுக்கு இன்னும் 14 அடிக்கணும். ஸோ இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே 6 வந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு டாட் போட்டார். அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ஃபீல்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் ஒரு பவுண்ட்ரி. ஸோ அதுதான் கேம் சேஞ்சிங் மொமெண்டமாக வந்திருக்கு இந்த அன்பு பிரதர்ஸ் பேட்டிங் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. சுரேஷ் வந்திருக்காரு 6வது ஓவரை போட. அருமையான ஆறுங்க. மிகப்பெரிய ஆறு கண்டிப்பாக. எங்கேயோ போயிருக்கு. போன ஓவர்லேயும் முதல் பார் 6, இந்த ஓவர்லேயும் முதல் பார் 6 வந்திருக்கு. நல்ல பேட்டிங் கார்த்தி பேட்லேருந்து. கீப்பர் க்ளோஸ் போயிருக்கார் இந்த பாலு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போவே மொமெண்டம் அன்பு பிரதர் சைடு மூவ் ஆயிடுச்சு, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷார்ட் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு. நல்ல கேட்சுங்க. அருமையான கேரி. நல்ல கேட்ச். ஸோ போன பால் 6 இல்லாமல் இருந்திருந்தால் மேட்ச் டஃப்பாக போயிருக்கும். போன பாலே 6 போனதுனால பார்க்கலாம். இந்த பால் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அடுத்த பாலு. ஸோ ஃபஸ்ட்டு பால் ஒரு 6, ரெண்டாவது பால் ஒரு விக்கெட், மூணாவது பால் ஒரு டாட் பால். இல்லை கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த பவுலர். இது ஒரு டாட் பால் தான் நினைக்கிறேன். ஸ்டெம்பு மேலேயே போச்சு. நல்ல பால் இது. கீப்பர் பின்னாடி இருந்திருந்தால் அந்த உரன் ஓடி எடுத்துருக்க மாட்டாங்க. நல்ல ஷாட்டுங்க. ஒரு இன்சைட் அவுட்டு. அருமையான 6 அந்த பேர் காமிச்சிருக்காரு. 6 சிம்பிள். மேட்ச் மாறிடுச்சுங்க. மேட்ச் ட்ரா. ஸோ இந்த ஓவர்லேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அன்பு பிரதர்ஸ். மேட்ச் ட்ராவாயிருச்சு. பேட்ஸ்மேன் மணி. போன பால் ஒரு 6 அடித்தார் இன்சைட் அவுட்டில். அருமையாக இருந்துச்சு பார்க்க. மீண்டும் ஒரு ஆஃப் திசையில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இதோட அன்பு பிரதர்ஸ் மேட்சை வின் பண்ணுறாங்க. தமிழன் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ரெண்டு டீமுமே நல்லா விளையாண்டாங்க. ரெண்டு டீமுக்குமே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.